சர்க்கார் திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ விஜய் ரசிகர் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. சன் பிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹாப்பியாக தாங்க இருக்காங்க. ஏன்னா நிறையா படம் போட்டிக்கு இருக்கிறத சொன்ன படங்கள்லாம் இப்போ பின்வாங்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு பில்லா பாண்டி மட்டும்தான் வருது, அந்த படத்துக்கு கம்மியான தட்டு தான். ஸோ கிட்டத்தட்ட சோலோவாக சர்க்கார் திரைப்படம் தீபாவளிக்கு திரைக்கு வருது. ஆனால் இப்போ என்ன புது பிரச்சனை கிளம்பியிருக்குன்னா, சர்க்கார் திரைப்படத்தை ஒவ்வொரு தேட்டருக்கு விற்பாங்களே ஏரியா வைஸ், அப்படி விற்கும்போது பெரிய லாபத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து விற்கிறாங்களாம். இதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேட்டர் ஓனர்ஸும் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. இதனால் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வியாபாரம் எல்லா சென்டர்லேயும் நடக்கலங்கிறது தான் உண்மை. இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க 600 தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கணிச்சாங்க. ஆனால் இவங்க கேட்குற காசை கொடுக்க முடியாதனால நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேட்டர் ஓனர்ஸும் இந்த படத்தை வாங்க முன் வரல. ஸோ மேக்ஸிமம் 600 தேட்டரில் ரிலீஸ் ஆகுமாங்கிற சந்தேகம் இப்போ ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள்ட்ட இருந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து அதிகமாக காசு கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்கிறதுனால முதல் நாள் ரசிகர் மன்ற ஷோக்கு அதிகப்படியான காசை வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்திருக்கு. இதனால ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்னன்னா, சர்க்கார் திரைப்படத்துக்கு தேட்டரில் வந்து நிர்ணயிக்கப்பட்ட காசை விட அதிகமாக வாங்கினீங்கன்னா தேட்டர் உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற உத்தரவு தான் அது. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.